கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு டியூவில் வண்டி வாங்கி கொடுத்த பாரு, என் புத்தி செருப்பாலே அடிச்சுக்கணுண்டா. அதையாச்சும் ஒழுங்காக பார்த்துக்கிறியா? நாலு பொறுக்கி பசங்களோட சேர்ந்துட்டு ஊரா சுத்துறது. ஆ, நீலாம் இருந்து என்னடா பண்ண போற? எங்கேயாச்சும் போய் செத்துரு. போயே, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வச்ச காசுல பெட்ரோல் போட்டேன், ஜாலியா ஊற சுத்து. உன்னை நீலாம் எங்கடா ஊருப்பட போற? கொஞ்சமாச்சு கஷ்டப்பட்டு இருந்தா அந்த வழி வரத்துலாம் தெரியும். அப்பம் காசுல திருடு திருட்டு படுத்திருக்கல, உனக்கு எப்படி தெரிய போகுது? எவ்வளோ நேரம்டா உனக்கு ஃபோன் பண்ணுறது? எங்கே தான் போகிற, எங்கே தான் வர, யார்கிட்டையும் சரியாக பேசவும் மாட்டேற, உனக்கு என்னதான்டா பிரச்சனை? டேய், கையில் கத்தி வச்சிருக்கான்டா. டேய், ஆமாண்டா, வாடா 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 வாடா. விடுங்கடா. என்னடா பிரச்சனை உனக்கு, சொல்றா? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா மாப்பிள. என்னடா புரியாது புரியாது சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு என்னதான் பிரச்சனை ஃபஸ்ட்டு சொல்லு, அப்புறம் புரியுது இல்லையான்னு பார்க்குறோம் நாங்கள். இங்கே யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. இல்லை, எல்லாரோட அப்பா அம்மாவும் நீ வேலை வெட்டிக்கே போக வேணாம், சும்மா வீட்டில் படுத்து தூங்கு, நான் உனக்கு சோறு போடுறேன் சொல்கிறாங்க. லவ் லவ் லவ்னு சொல்கிறீங்க. நீ யார் லவ் பண்ணல? எல்லாருமே லவ் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் லவ் ஃபெயிலியரும் இருக்குது. நீ பிரச்சனை 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 பண்ணி போனானா, அது ஒன்று தப்பான வழி தான் கொண்டு போவோம், புரிஞ்சுக்கோடா. நம்ம போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது, நம்ம இன்னும் இப்படியே இருக்க போகிறோம், கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையே ஒரு நாள் மாறும்.